ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன் அந்த பேரபோலா ஹைப்பர்போலாவை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்ட்டு. இப்போ ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ட்ராக்கர் போய் ட்ராக்கர் சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணுங்க. சரிங்களா, இந்த ட்ராக்கர்ன்ற சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன செய்ய, ஃபைலை இம்போர்ட் பண்ணுங்க. ஓப்பன் த ஃபைல். சரிங்களா, இதில் நிறையா இருக்கும். நம்ம இது எதில் வச்சுருக்கோம்னா பிக்சர்ஸில் வச்சுருக்கோம். சரிங்களா, ஸோ பிக்சர்ஸ் இதில் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணுறோம், MP4 வீடியோவை. சரிங்களா, இதாக இருக்கு. ஸோ இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆக்சஸை செலக்ட் பண்ணணும். ட்ராக்கர்ன்றது ஒரு ஃபிசிக்ஸ் மோஷன் அனாலிசிஸ்க்கான சாஃப்ட்வேர். சரிங்களா, கரெக்டாக இங்கே வைங்க. வச்சுட்டு இதை லாக் பண்ணிடுங்க. ஆக்சஸை லாக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டிக் எடுக்கணும், கேலிப்ரேஷன் ஸ்டிக்கு. இதை எடுத்து கேலிபரேஷன் ஸ்டிக்கு எங்கே இருக்கு, கேலிபரேஷன் ஸ்டிக்கை நம்ம பேஸ் பண்ணணும். கேலிபரேஷன் ஸ்டிக் இங்கே வரல, இங்கேயுமே பேஸ்ட் ஆகலை. இல்லை அப்படின்னா கேலிபரேஷன் ஸ்டிக்கை அன்மார்க் பண்ணிட்டு கேலிபரேஷன் டேப் கூட எடுத்து கேலிப்ரேஷன் டேப் வரல. ஸோ இந்த கேலிப்ரேஷன் ஸ்டிக்கை வந்து நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா இங்கே இருக்கிற ஒரு கட்டை மாதிரி தெரியுது, இந்த கட்டை எனக்கு தெரியும். ஸோ இதை ஷிஃப்ட் அமைக்கிட்டு இங்கேருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும். சரிங்களா, இது எத்தனை மீட்ரு வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 மீட்ரு வரும். சரியா, 1 இயர். சரியா, 1 மீட்டர். இப்போ இந்த இதில் நான் என்ன அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா ஒரு மாஸை கிரியேட் பண்ண போகிறேன். எப்படி கிரியேட், சரிங்களா, கிரியேட்டில் போயிட்டு பாயிண்ட் மாஸ், நிறையா மாஸ் இருக்குது. ஸோ பாயிண்ட் மாஸை கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா, மாஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல சரிங்களா கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த இடத்தை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்றேன். அப்படியே மூவ் பண்றோம். மூவ் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யறேன், இதை ட்ராக் பண்ண போறேன். உங்களுக்கு எலிப்ஸ் வருதா இல்லையான்றதை மட்டும் பாருங்க. ஸோ இதில் என்ன செய்யறேன், சர்ச் நெக்ஸ்ட், சர்ச் நெக்ஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமா அது சர்ச் பண்ணிட்டே வருது. அதை கிளிக் பண்ணிட்டே இருக்கேன். என்னால சர்ச் பண்ண முடியல. ஸோ அதுக்கு மேலே அந்த டெம்ப்ளேட் கிடைக்கல. இப்போ என்ன செய்யறேன், இந்த மாஸை டிலீட் பண்ணிடுறேன். ஏன்னா அதை சர்ச் பண்ண முடியல. ஸோ என்ன செய்யறேன், கிரியேட் மாஸ், பாயிண்ட் மாஸ். இந்த விஷயத்தை இது பண்ண நம்ம கன்ஃபைன் பண்றோம்.
மனசை நம்ம இது பண்ண முடியும். இந்த ஆரஞ்சு கலருக்குள்ள இதை கொண்டு வரணும். சரிங்களா? இப்ப இந்த அளவுக்கு இதை வச்சுட்டு என்ன செய்யறோம், இதை சர்ச் நெக்ஸ்ட் காமிக்கிறேன். கொஞ்சமாக அதை ட்ராக் பண்ணுது. ட்ராக் பண்ணிட்டே வருது, கிராஃபும் மேக் பண்ணுது. நான் நகட்டுறேன். ஸோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டே வரேன். ஆகிட்டே வருது. ட்ராக் ஆகும்போது சர்ச்சுன்னு கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் அது ட்ராக் ஆகிட்டே வருது. நடுவில் இருக்க புள்ளி என்ன ஆகுதுன்றதை மட்டும் பாருங்க. கிராஃப் ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க அது வந்த வட்டி நான் என்ன செய்யறேன், ஸ்டாப் கொடுத்துறேன். சரிங்களா? இப்ப என்ன செய்ய, இதில் போயிட்டு ஆல்ட் ஸ்டெப்ஸ் அதை போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கர்வ் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இந்த கர்வ் தான் இங்கே இருக்கிறது, எக்ஸ்எம்எம் அண்ட் ஒய்எம்எம். சரிங்களா? இங்கே இருக்கிறது. ஸோ இதை நான் என்ன செய்ய போகிறேன், இங்கேருந்து காப்பி பண்ண போகிறேன். இங்கே பார்த்தா இந்த கர்வ் அழகாக உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கிறது தெரியும். இது வந்து எலிப்ஸில் ஒரு பங்கு. சரிங்களா? எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி ஃபுல் ப்ரிசிஷன் காப்பி பண்ணிட்டு கிராஃப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர்ல இதை உங்களுக்கு பிளாட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இந்த டேபிள் எடுத்துட்டு இதில் எக்ஸை பிளேஸ் பண்ணுறேன். மாசையும் பண்ணிருக்கேன். அடுத்ததில் ஒய்யை பிளேஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கனாலே ஒரு எலிப்ஸ் இருக்கிறது உங்களுக்கு பாதி மடங்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஒரு எலிப்ஸ் இருக்கிறது பாதி மடங்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்செர்ட் ரிலேஷன். இந்த ரிலேஷன்ல எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 9. சரிங்களா? பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் டிவைடட் பை 4 அப்படின்னு கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த எலிப்ஸ் எது வரைக்கும் ஃபார்ம் ஆயிருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுதா? இந்த எலிப்ஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா? இதுதான் இங்கே பார்க்குறீங்க. இப்போ இதே இதில் நீங்கள் லெஸ்ஸர் தென் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே வரும். இங்கே தான் இந்த கர்வு ஃபார்மாக இருக்குது. இது கொஞ்சம் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. எப்பயுமே ஒரு ஏணியை தள்ளி விட்டோம்னா அந்த
ஏணி என்னவாகும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயமா தான் மாறும். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது திரும்பியும் கிரியேட் காமிக்க வேணாம். ஸோ ஆல் ஸ்டெப்ஸில் போயிட்டு ஸோ லாங் ட்ரெயில்ஸ் கொடுங்க. லாங் ட்ரெயில்ஸ் கொடுத்துட்டு இப்போ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சோ இங்க இருந்து கொடுத்தோம்னா நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகுது. இந்த கர்வை தான் லாங் ட்ரெயில்ஸ் நம்ம கொடுக்குறோம். இதே இது ஷார்ட் ட்ரெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? ஸோ லாங் ட்ரையல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கருவி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத நீங்க கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகுதுன்றதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். அதே சமயத்துல இதோட வெலாசிட்டி வெக்டாரை நீங்க இது பண்ணணும் அப்படின்னா வெலாசிட்டி வெக்டாரையும் நீங்க பிளாட் பண்ணலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்க தெரியும். ஸோ இன்னொன்னு இதுல உங்களுக்கு தெரியறது எல்லாமே ஒரு பாரபோலா, சாரி பாக்குறது எலிப்ஸ். எலிப்ஸ்ல ஒரு பங்கு பாக்குறீங்க, இப்படி அழகா இருக்கு, ஒரு மடங்கு பாக்குறீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு மடங்கு தெரியுது. சரிங்களா? அதோட இதோட ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஒரு பர மடங்கு தெரியல. இதே இது நீங்க பேரபோலா, இந்த மாதிரி ஒரு பேரபோலா பார்த்தீங்கன்னா சரிங்களா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஒரு இன்வெர்டட் பேரபோலா. சரிங்களா? இப்படி இருக்குது. இது எங்கங்க நீங்க பார்க்க முடியும் கொஞ்சம் யோசிங்க. இது எங்க பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட? இப்ப உங்களுக்கு அதை செஞ்சு காட்ட போறேன். சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கனாலே தெரியும். சோ இத நான் க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி இங்க பாரபோலா ஃபார்ம் ஆச்சோ, சாரி எலிப்ஸ் ஃபார்ம் ஆச்சோ, அதே இத நீங்க இங்க பிளாட் பண்ணீங்கனா எக்ஸ் க்கு ஒய் க்கு, சோ ஒய் பொசிஷன் பிளாட் பண்ணீங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து இந்த ஒரு ஏணி விழுந்துச்சுன்னா என்ன நடக்குன்றதுக்காண்டி தான் இதை காமிச்சேன். ஒரு ஏணி இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷன்ல விழுந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாசை டிலீட் பண்ணுறேன். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பேரபோலா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்படி இருக்கு. ஸோ நான் வந்து ஆறு அணி இருப்பேன். ஸோ இந்த கால்குலேஷன் ஸ்டிக்கை நான் வந்து டிலீட் பண்ணுறேன். சரிங்களா? கேலிபிரேஷன் ஸ்டிக் டெலிவரி பண்றேன். ஸோ ரெண்டாவது கேலிபிரேஷன் ஸ்டிக் எடுக்கிறேன். சாரி, ரெண்டாவது கேலிபிரேஷன் ஸ்டிக் எடுத்துட்டு ஸ்டிக் எடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போறேன், ஷிஃப்ட் அமுக்கி கேலிபிரேஷன் ஸ்டிக் எடுத்துட்டு ஷிஃப்ட் அமுக்கி இந்த கால்ல இருந்து தலை வரைக்கும் கிட்டத்தட்ட நேரா வச்சோம்னா ஆறு அடி வருவேன். சரிங்களா? சிக்ஸ் ஆறு அடி மீட்டர் கன்வெர்ட் பண்ணா எவ்வளோன்றத பார்த்து சொல்றேன். ஸோ சிக்ஸ் ஃபீட் டு சிக்ஸ் ஃபீட் டு மீட்டர்ஸ். ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் டூ எயிட் எயிட் மீட்டர். சரிங்களா? அப்போ எவ்வளோ வருமே, ஒன் பாயிண்ட் கையில இருக்க பந்து இப்போ என்ன செய்ய போறேன், ஜஸ்ட் சர்ச்
செர்ச்ன்றதை கொடுக்க போறேன். இப்போ இந்த பாலை நான் தூக்கி கழியும் போது கவனிங்க, என் கையோட அது டிராவல் ஆகுது. அந்த பந்து டிராவல் ஆகி இங்கிருந்து தூக்கி எறிகிறேன், அங்கிருந்து டிராவல் ஆகுது. கையில இருந்து போகும்போது அது ஒரு பேரபோலாவா தான் போகும், பாத்தீங்கனாலே தெரியும். இங்கிருந்து நீங்க ஆன் பண்ணி விடணும். சோ இதாகல, சோ இந்த பாயிண்ட் மாஸ டெலீட் பண்ணிடுவோம். அது சரியா விழுகல, பாயிண்ட் மாஸ் டெலீட் பண்ணிட்டு இந்த டிராக்கர் சாஃப்ட்வேர்ல நீங்க ஒரு விஷயத்தை கூட டிசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆர்ஜின்ல இருந்தா போகுது. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரியேட் மாஸ், பாயிண்ட் மாஸ் பேரபோலாவை இதிலிருந்து எப்படி ஜென்ரேட் பண்றதுன்றதை மட்டும் பாருங்க. ஸோ பின்னாடியும் பச்சையா இருக்கிறதுனால இந்த பச்சையை கரெக்டாக குடிக்கணும். குடிச்சிட்டு இதை கொஞ்சம் பெருசாக்குறோம். இதை மார்க் பண்றத ஆகிட்டு ஜூம் அவுட் பண்ணிட்டு இதை சர்ச்சுன்னு மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேரபோலா எப்படி ஃபார்ம் ஆகுதுட்டு. அப்படியே பவுன்ஸ் ஆகி மேல போகும். இப்படிதான் உங்களுக்கு கர்வ் ஃபார்ம் ஆகுது. இப்ப இந்த கர்வ் என்ன செய்யறேன், எடுத்து பிளாட் காப்பி பண்றோம்ல போட்டு பிளாட் பண்றேன். திரும்ப இந்த கிராஃபர்ல போட்டு இதை பிளாட் பண்றோம். காப்பி ஃபுல் ப்ரொசீசர் ஒரு பேரபோலா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இதை தப்பா கூட நம்ம இந்த பேரபோலா மாதிரி உங்களுக்கு தெரியுது, அதான் இங்கேயும் வருது. சரிங்களா, ரெண்டையும் ஒரே நேரத்தில் காவி பண்ணணும். ஒரே நேரத்தில் காவி பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி ஃபுல் ப்ரொசீசர் காப்பி பண்ணி இதை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ எப்படி இப்படி தான் வந்து ஒரு இயற்கையிலேயே பேரபோலாவை உருவாக்க முடியும். சரிங்களா, இதை இங்கே பேஸ் பண்ணுங்க. பேஸ் பண்ணிட்டு அடுத்து இதை எடுங்க, திரும்ப இதை கால் பண்ணுங்க. ரெண்டு
ரெண்டுமே மாஸ் ஏன் தான் சொல்லுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக அந்த பேரபோலா வந்திருக்கு. சீரிஸ் ஒன்றை நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ இதை இப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேரபோலா ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த பேரபோலாவுக்கு என்ன கர்வ் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெக்ரஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ரெக்ரஷன் ஃபார்ம் பண்ண நம்ம ஸோ ஒரு இதோட பேரபோலாவோட ஃபார்முலா கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சோம்னா ஆர்டர் டூ பாலினாமியல் கொடுத்துட்டு சீரீஸ் கண்டுபிடிக்கிறோம். சீரீஸ் கண்டுபிடிக்கிறோம் பாலினாமியல் நான் பார்க்கட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து உண்மையான கர்வு. சரிங்களா, இந்த கர்வை வச்சு பீரங்கிகளை பார்த்தீங்கன்னா சப்போஸ் பேரபோலா பார்த்தீங்கனாலே தெரியும் பேரபோலா எப்படி ஃபார்ம் ஆகும், அது எங்கெங்க ட்ராஜெக்டரி மாதிரி ஃபார்ம் ஆகுன்றது தெரியும். இப்படி ஒரு பார்த்தீங்கனாலே தெரியும் இப்படி ஒரு கேனான்ல இருந்து ஒரு பீரங்கில இருந்து ஒன்று போச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அதே சமயத்தில் இதில் எதுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எதுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எது 45 டிகிரி வருதோ அதுதான் மேக்ஸிமமான லென்த்தும் வரும் ஹைட்டும் வரும். சரிங்களா, 45 டிகிரியில் வச்சு ஒரு வெலாசிட்டியில் வச்சு நீங்கள் எழுந்தீங்கன்னா தான் ரெண்டுமே மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம செய்யணும். சரிங்களா, ஸோ இப்படி தான் இயற்கையிலேயே பேரபோலாவையும் ஹைப்பர்போலாவையும் ஜென்ரேட் பண்ணணும். அதை தான் இங்கே செஞ்சோம், இப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் பேரபோலா எப்படி ஜென்ரேட் ஆச்சுன்றதை பார்த்தீங்க. ஆல் ஸ்டெப்ஸ் லாங் ரெயில்ஸ் கொடுக்குறோம். ஸோ என் கையிலேருந்து வெளியே போகும்போதே ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் எம் கொடுத்தேன்னா ஒய் ஆஃப் எம் கொடுத்தேன்னா இப்படி ஒரு பேரபோலா ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே ஒய் கொடுக்கணும், இங்கே எக்ஸ் கொடுக்கணும், இங்கே ஒய் கொடுக்கணும். ஸோ இப்படி ஒரு பேரபோலா ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்படி ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு உங்க கையில இருந்து ஒரு பேரபோலா ஜெனரேட் ஆகும். பண்ணிட்டு இப்ப ஆன் பண்ணி விடுங்க. ஸோ எப்படி ஒரு பேரபோலா ஜெனரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்படிதான் நீங்க பேரபோலா எலிப்ஸ ஜெனரேட் பண்ணணும். எலிப்ஸ்ன்றது ஒரு ஏணி விழுந்துச்சுன்னா அது எப்படி ஜெனரேட் ஆகும் அது மாதிரி இதுதான் பார்ட் 2 ஆஃப் தி வீடியோ. இன்ன ஹைப்பர்போலா சைக்ளாய்டு இதை பத்தி நான் சொல்றேன். தேங்க்யூ, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.